சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த சென்னை டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து முடக்கிட்டாங்க. முடக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன, அது மட்டும் இல்லாமல் இதற்கு யார் காரணம், இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் வந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட மோசமான குற்றங்களை நிறைய யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, குரல் கொடுத்துட்டு வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமா, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டாக்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி தெரியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு 2-3 நாட்களில் எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவங்க செய்த செயல்கள் அப்படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவால் ஏற்பட்ட இந்த சர்ச்சையாலும் வைரலாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து ஒரு முடக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பின்தொடர்ந்து போகிறது, பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக வார்த்தைகளை வாங்கிறது, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் பேட்டி கொடுத்த பெண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ன்ற பேரில் அந்த பேட்டி கொடுத்த பெண் தான் வந்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை இல்லை போல். அங்கே பீச்சில் இருக்க ஒரு லேடி வந்து புகார் கொடுத்து இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலு மைக்கையும் கேமராவையும் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போகிற வர பெண்களெல்லாம் வந்து பின்தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு புகார் போகுது. போன புகாருக்கு விசாரிக்கிறதுக்கு அங்கேருந்து காவல்துறையினர் வராங்க. வந்து விசாரிக்கிறப்போ இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து வழக்கு பதிவும் பண்ணுறாங்க, கைதும் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து புகார் கொடுக்கல, யார்னா அந்த ஒப்பீனியன் கொடுத்த பெண் வந்து புகார் கொடுக்கல, அவங்களையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் நேற்று சொல்லியிருக்காங்க. 5 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 294B, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக பேசுதல், ஆபாசமான செயல்களை செய்யுதல் வந்து பார்த்திங்கன்னா அதன்படி குற்றம். 354B, இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பின்தொடர்ந்து அவங்கள வந்து தொந்தரவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின்படி, இந்த பிரிவின்படி வந்து குற்றம். எல்லாமே இந்த இந்திய தண்டனை சட்டம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 509, பெண்களை வந்து பொது இடத்துல மானபங்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் வந்து 506(2), அது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிரட்டும் தோனியில் பேசுறது அல்லது மிரட்டும் தோனியில் வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதன்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதன்படியும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தோம் என்னென்னா இதில் வந்து 307க்கான வாய்ப்பு இல்லை, இந்த கொலை முயற்சி அது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கறது எது வேணாலும் கொடுக்கலாம், விசாரித்து வழக்கு பதிவு பண்ணுறது தான் காவல்துறையினோட வேலை. அதுக்கப்புறம் விசாரிச்சிருப்பாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு 5 பிரிவில் வந்து வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. இது எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழுத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எல்லா யூடியூப் சேனலில் ப்ராங்க் பண்ணுற அல்லது இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குற யூடியூப் சேனல்ஸ் எல்லோரும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அல்லது ப்ராங்க் அப்படின்ற பேரில் இந்த மாதிரியான பெண்களை பின்தொடர்கிறது அல்லது பெண்களோட கன்சென்ட் இல்லாமல் வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து சட்டப்படி குற்றம் தான் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஆகையால் இதனால் வந்து ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது என்னோடய கருத்து இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி 2018 வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்ச் சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ப்ராங்க் ஷோஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்தும் வந்து நிறைய ப்ராங்க் ஷோஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து காவல்துறையில் ஒரு சரிவர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டங்களை வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து புகார் கொடுத்து தான் போய் கேட்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் வந்து காவல்துறையினர்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களாம் முன் வந்து போய் யாரை வேணாலும் கேட்கலாம், யாருக்கு வேணாலும் நோட்டீஸ் பண்ணலாம், யாரை வேணாலும் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்திருந்தால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போது வந்து மாட்டேன்து இந்த ஒரு சேனல் மட்டும்தான், இன்னும் மாட்டாமல் எத்தனையோ சேனல்ஸ் வந்து வெளியே இருக்காங்க. ஈஸியாக வியூஸ் வைரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெவன்யூலாம் வந்து யூடியூப்பில் வரும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ப்ராங்க் ஷோன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னை விட இப்போ வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு
தள்ளப்பட்டு கேவலப்பட்டு சீரழிஞ்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரியான பாதிப்பை நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடியது அதுதான். அப்புறம் வந்து ஐடி ஆக்ட் தொழில்நுட்ப சட்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 66E நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பெண்ணை வந்து அவங்களோட ஒரு சம்பந்தம் இல்லாமல் கன்சன்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறது, பிராங்க் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கே தெரியாது, தெரியாமல் தான் வந்து அவங்கள வீடியோவே எடுக்கிறாங்க, அதெல்லாமே வந்து குற்றம் தான். 66E இன் ஐடி ஆக்ட் 2000 தொழில்நுட்ப சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதன்படி குற்றம். 5 வருடம் வரைக்கும் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆபாசமான கண்டென்ட்டை எடுத்து அதை வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்மில் விடுறதும் வந்து குற்றம். 3 வருடம் வரைக்கும் தண்டனைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இந்த ஐடி ஆக்ட் வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூடியூபர்ஸாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம், கண்டென்ட் மேக் பண்ணுறதுல ஒரு எந்த ஒரு தவறும் யாரையும் புண்படுத்துறதோ இன்சல்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. இல்லாமல் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பான நிறைய சட்டங்கள் இருக்குது, அது வந்து எப்போ வேணாலும் இந்த மாதிரி யாருக்கு எதிராக வேணாலும் வேலை செய்யும். ஆகையால் எல்லோரும் தயவுசெய்து இது ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துங்க. யூடியூப்பை வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணவே முடியாதுங்க. காரணம் என்னென்னா யூடியூப் வந்து ஒரு அமெரிக்கா கம்பெனி, நம்ம ஆளுங்க ஒரு 4 கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், ஒன்றும் யூடியூப் என்ன ரெகுலேட் பண்ண முடியும்னு கேட்டால் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறவங்கள ஒரு நோட்டீஸ் போட்டு அவங்கள விசாரணை பண்ணி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சமயத்தில் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி தான் வந்து இதை குறைக்க முடியுமே தவிர்த்து, வேணால் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி இந்த பிராங்க் பண்ணுறது அப்புறம் இந்த ஒப்பீனியன் கேட்குற சேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட ஒரு கன்சன்ட்டோட பார்த்து அதில் வந்து ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அவங்கள கூட்டு விசாரிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து, யூடியூபே வந்து நினச்சேன்னா இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூடியூப் நினச்சா பண்ணலாம், என்னென்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் வந்து வேறு ஏதாவது இந்த ரிலிஜியன் பற்றி பேசுறது, ஒரு இனத்தை பற்றி பேசுறது, இது மாதிரிலாம் தான் வந்து யூடியூப் தூக்கிடும். அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. யூடியூப்ன்றது ஒரு சாதாரண ஒரு வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் தான், இது வந்து இன்றைக்கி ஒரு வேறு லெவலாக இருக்குது. இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது மாதிரி அங்கங்கே இருக்க காவல்துறையினர் ஒரு பிராங்க் நடக்குது அல்லது வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியே வந்து அந்த புகாரை வாங்கிக்கிட்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது எல்லாமே குறையும். ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து உருவாக்கிறதுக்காக இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்கப்பட்டது, காலப்போக்கில் அதோட நிலைமையெல்லாம் வந்து மாறிடுச்சு. பிராங்க்ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக முன்ன காலங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட நிலைமையும் வந்து கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்னும் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து பார்த்துக்குங்க, சேஃபாக இருங்க. ஸ்கிரிப்டட் ப்ராங்கை பற்றி சொல்லியிருந்தோம், என்னென்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் வந்து நம்ம எப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராங்க்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். பப்ளிக்கில் வந்து யாராவது ஒரு ஆளை நீங்கள் தொல்லை கொடுக்குற அளவுக்கு போனால் தான் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூவாகவே தவிர்த்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து அதுலேயும் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னாலும் காவல்துறை தாராளமாக எடுக்கலாம். நான் வந்து தேர்ட் பார்ட்டி அல்லது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் தான் நான் வந்து பண்ணுறேன் தேர்ட் பார்ட்டி கிட்ட போகல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கன்சர்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒருத்தவங்களோட நாலேஜ் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு தப்பாக சித்தரித்து பப்ளிஷ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு குற்றம் தான். ஆகையால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதை விட நம்மளாக குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நாம்பளானா நான் கிடையாது, இது மாதிரி பண்ணுறவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. இந்த உலகத்தில் எல்லா யூடியூப் சேனலுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், மாட்டாத வரைக்கும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சென்னை டாக்ஸ் மாதிரி அனுபவிப்பீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.